நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமே. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ட்வின்ஸ், அதாவது வந்து த இரட்டையர்கள். எப்போ எத்தனை நாள் கழிச்சு இந்த கேம் ஆடி, ஸோ இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து போலீஸ் மோடு தான் ஆட போறோம். பாபு கப்பு இவனுங்களே திருட்டு பசங்க. இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆக போறானுங்களா? சரி விடுங்க, என்ன பண்ணுறது, இந்த திருட்டு பசங்களை போலீஸ் ஆக்கி விட்டோம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஏங்க, பாபு த போண்டா சங்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பு த இளநி சங்கம், இந்த ரெண்டு சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு இந்த சங்கத்தை மறந்துட்டீங்க. அதனால கமெண்ட்ல என்ன பண்றீங்க, இன்னைக்கு நீங்க வந்து பாபு சங்கமா அப்படி இல்லைன்னா கப்பு சங்கமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? டே யாண்டா இப்படி சண்டை ஓட்டி விடுற அப்படிலாம் கேட்காதீங்க. நான் சண்டை மூட்டலங்க. என்ன பண்றீங்கன்னா, யாரெல்லாம் பாப் ஃபேன்ஸோ, நீங்க என்ன பண்றீங்கன்னா, சில பேர் போட்டிருப்பாங்களே ஐ எம் கப் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படிங் போடா இது கப்புலாம் ஒரு ஆள், பாபு தாண்டா மாசு, பாபு வந்து போண்டா கொடுப்பான்டா அவன் தாண்டா மாசு அப்படின்னு சொன்னீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கோங்க. இப்போ சில பேர் போட்டிருப்பாங்க, அதாவது வந்து இது பாபு தாண்டா கெத்துன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போடா பாபாவது காபாவது, எங்கள் கப்பு அண்ணன் வந்து வெயில் காலத்தை இளநீர் கொடுக்குறாரா, எங்கள் அண்ணன் தாண்டா மாசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போதாங்க இந்த சங்கம் அழியாமல் இருக்கும், ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து உள்ள கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிளாங்க் கிடச்சிருக்கு. இது நாதுரா, என்னது அயன் டிஸ்கா? ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க யூஸ் பண்ணோம், அதை எதுக்கு யூஸ் பண்ணோன்னு எனக்கு தெரில. சரி ஓகே, ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டையும் இருக்காது மொட்டையும் இருக்காது. ஏன்னா வந்து அந்த கேம் உருவாக்கினான் பார்த்தீங்களா, அவன் வந்து என்னன்னு தெரில, அந்த சொட்டை மேலே தான் டென்ஷன் தெரில, அந்த ஆப்ஷனும் இல்லாத மாதிரி பண்ணி விட்டான். சொட்டையும் அந்த கேமில் வரக்கூடாது மொட்டையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டான். ஏன்னா இது மூடில்ல. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். இப்போ அந்த பாபும் கப்பும் கண்ணு தெரியாமல் இருப்பானுங்க. ஏன்னா அது எவன்டா லைட் ஆஃப் பண்ணுவோண்டா, எவனா லைட் ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இபிகாரன் ஃபோன் பண்ணுவானுங்க. டே ஏன்டா கரண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நாங்கள் மெயின் சுவிட்சை கட் பண்ணுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இவங்க பாபு நினச்சா கூட கீழே வர முடியாது. அவன் வச்சு தொப்பைக்கு இந்த ஓட்டையில் அவன் தொப்பை மாட்டிக்கும். கண்ட்ரி ப்ரூட். ஓகே, இப்போ நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு அவனுக்கிட்ட கொஞ்சம் விளையாட்டு காட்டுவோம். விளையாட்டு எங்கடா இருக்கீங்க டே, நேரில் வாங்கடா முஞ்சா, எங்க இளநி போறான் பாருங்களேன், வித்துட்டு போறான். ஒரு இளநி 60 ரூபாய், ஒரு இளநி 60 ரூபாய். ஏன்டா டேய், அவன் அவன் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு விற்கிறான், இவன் பாருங்களேன் 60 ரூபாய்க்கு விற்கிறான். இடியாட்டிக் இவன் போறான், 3 போண்டா 10 ரூபாய், 3 போண்டா 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பாப் போறான். எங்க இவனா நியாயமான விலைக்கு விற்கிறாங்க, 3 போண்டா 10 ரூபான்றது ஒரு நியாயமான விலை, நல்ல பையன். ஆனால் பாப் வந்து ஐ ரெஸ்பெக்ட்டுங்க பாப், ஐ ரெஸ்பெக்ட் யூடா, இந்த விஷயத்தில் உன்னை மதிக்கிறேன்டா டே, நான் உன்னுமே மதிக்கிறேன், நாங்கள் பார்க்குறேன் பாருங்க. ஏதாவது போண்டா வேணுமா சார், சார் போண்டா வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். உங்ககிட்ட அன்றைக்கி போண்டா வாங்கியிருந்தேன்டா, 3 நாளாக பாத்ரூம் உட்காந்துருந்தேன், போடாங்கிட்டு இடியாட்டிக்கு ஃப்ளாப். ஓகே, போண்டாவில் வந்து இது ஆனியன் போட சொன்னால் என்ன போண்டான்னு தெரில, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்டு. அந்த சாப்பிட்டோன்னே வயிறே சரியில்லை. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தேன், அதை எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு, ஓகே இதை எடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு வந்து இதை எடுத்துட்டு அந்த மோனா லிசா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இளநி பார்க்குறான், என்னடா இது நீ வியாபாரமே ஆக மாட்டேங்குது, போட ஒரே வருத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளநி வந்து கீழே பார்க்குறான். ஐயோ ஐயோ, ஏ ஓகே, கபி கபி மோனா லிசா, ஹபி அபி அமினி லூசா, இமினி கமி மிசா பாமா, ஏ பணம் 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 சுந்தரி. ஓகே, பாட்டு எப்படி சூப்பரா, அது எதுவும் ஹிந்தி பாட்டுன்னு நினைக்கிறேன், அதான் பாடத்தில. சரி ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் கீழே போட்டுக்கலாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மோனோலிசா ஃபோட்டோ கொண்டு போயிட்டு, சி மோனோலிசா ஃபோட்டோவை கொண்டு போயிட்டு கீழே வந்து சீவேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போட்டு வச்சிடலாம். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் முன்னே மணி விட்டுருங்க ஃப்ரெண்ட், ப்ளீஸ் ஃப்ரெண்டு, அப்போ நான் அழுதுருவேன் ஃப்ரெண்டு, நான் உண்மையிலே அழுதுருவேன், நான் குழந்தை, நான் குழந்தை மாதிரி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்துட்டு இருந்துச்சோங்களேன், கீழே போய் இந்த ஃபோட்டோவை போட்டுருவோம். நான் இன்றைக்கி சீவேஜ் எஸ்கேப் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஓகே, இப்போ வந்து அப்படியே இதை வந்து இங்கே கீழே போட்டுருவோம். ஓகே, ஒன்று எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டு, அப்புறம் வந்து காயின், இன்னும் ரெண்டு எடுக்கணும். அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஒரு இளநீ 30 ரூபாய், ஒரு இளநீ 30 ரூபாய். என்னடா ஃபர்ஸ்ட் 60 ரூபான்னு இப்ப 30 ரூபா கிட்ட? ஓ, வியாபாரம் ஆகலையா? ஐயோ ஐயோ, வியாபாரம் ஆகலன்னு பாதி வேலை கொடுக்குறான் பாருங்களா அவன். இடியா டீக்கு கப். எங்க பாபுங்க, அவன் வந்து கரெக்டா, ஆனா அவன் வந்து நியாயமான வேலைக்கு வித்துட்டு நல்லா வந்து செட்டில் ஆயிட்டான் லைஃப்ல. அங்க பாருங்க அவன் எங்க இருக்கான்னு தெரியல. கரெக்டா வந்து 3 பொட்டா 10 ரூபாய்க்கு வித்தான். அங்க பாருங்க ஜாலியா போயிட்டு இருக்கான் பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கணும் உங்க வாழ்க்கையில. ஓஹோ, சுத்தி வளைச்சிட்டாங்கயா, சுத்தி வளைச்சிட்டாங்கயா, ஐயா விட்டுருக்கையா, என் கடையை பத்தி தப்பாவா பேசுறு அப்படின்னு சொல்லி ஷாக் வச்சிட்டான். டேய் டேய், நீ பண்ற ஃப்ராடு வழியா தான்டா சொன்னேன். ஒரு ஏன் நீ 60 ரூபாய்க்கு விற்கிற, அது வந்து இங்க யாருமே இல்லை, யாருடா வித்துட்டு இருக்கீங்க? அவன் என்னடா 3 பொட்டா 10 ரூபான்றாங்க, யார் இருக்கா நீ வித்துட்டு இருக்க? எனக்கா வித்துட்டு இருக்க? நான் வாங்க வரலான்னு பார்த்தாலும் என்ன அடிக்கிற? இங்க வர ஒரு கக்கூஸ் போட்டு வச்சிருக்கானுங்க, சே, இதை வர பார்க்கணும் ஒரு தலையெழுத்து, அதில் அப்படி என்னதான்டா இருக்கு? ஏதோ வந்து ஷோகேஸ் மாரி போட்டு வச்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ டக்குன்னு வெடிகுண்டு எடுத்துகிட்டு அவனுங்களை வச்சு செய்ய போகிறேன். ஆ, வெடிகுண்டை காணோம், என்னடா இந்த கேம் வித்தியாசமாக இருக்கு. ஏங்க வெடிகுண்டே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட், இந்த கேம் உருவாக்கணும் வந்து வேணே பண்ணி வச்சிருக்கான், வெடிகுண்டு கூட இல்லைங்க. ஐயோ ஷட். ஓகே, இப்போ கீழே போயிட்டு ஏதாவது கோடு இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். கோட் கோட் கோட், இங்கே கோடு வச்ச சான்ஸ் இருக்கு. கோடு கொடுங்கடா. எங்க கோடு இல்லைங்க, என்னங்க இது? சரி ஓகே, டக்குன்னு வந்து ஒரு டயலாக போடுவோம். அவன் ஆங்கிரி ப்ரோ பிளேயர், யூனோ, தெரியுமாடா உனக்கே? டேய் தொப்ப பாபியா, பாபா யாரு தொப்பா வச்சிருப்பா? பாபு என்ன? டேய் தொப்ப பாபியா, முடிஞ்ச மாட்டி வாடா, முடிஞ்ச வாடா. அப்பா எங்க ஏதோ சத்தியம் விளையாட்டுக்கு சொன்னங்க. ஐயோ ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் இது? சி, இவங்கிட்ட போய் அடி வைக்கிட்டு. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை அதில், அதுலேயும் ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்குடா வச்சுருக்கீங்க? ஏதோ ஒரு சிப்ஸு பேக்கெட்டு, ஏதோ ஒரு முறுக்கு பேக்கெட் வச்சா நான் சாப்பிட்டுன்னு கிடப்பேன்ல. இடியாட்டிக்கு ஃப்ளோஸ் ஆ வச்சுருந்தாலும் அந்த பாபு எடுத்து சாப்பிட்ருவோம், அது வேறு விஷயம். ஏங்க நான் சத்தியமாக அந்த பாபை பழி வாங்க விட மாட்டேன். அவன் வந்து டீ குடிப்பான், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக டீ குடிப்பான். அவன் குடிக்கிற டீயில் என்ன கலக்க போகிறேன் தெரியுமா? வெயிட் அண்ட் வாட்ச். நான் சொல்லிட்டு செய்கிறவன் இல்லை, செஞ்சுட்டு சொல்கிறவன். எப்படி டைலாக் கைஸ், இந்த டைலாக் வந்து சத்தியமான இப்போ தான் யோசித்தேன், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு எதர்ச்சியாக வந்துருச்சு. ஏ வண்டாண்டா பாபு கேட்குறான், டே இடா கலக்க போகிறேன் பேத்தி மாத்திரையா அப்படின்னு கேட்குறான். அது உனக்கு டெய்லி வந்துருந்தான் இருக்குது, அதெல்லாம் கலக்க போகிறதில்ல, இது வேற மாத்திரை. எல்லையே வரான், டே என்னடா என் தம்பி என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி இளநீ வர வரான். ஐயோ ஐயோ, என்ன காம்பினேஷன் பாருங்களேன், ஒரு இளநீ 3 போண்டா. எப்போ அங்கே பாருங்க, இவங்ககிட்ட 40 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு இளநீ கிடைக்கும், அப்புறம் 3 போண்டா கிடைக்கும். வெடிகுண்டு வெடிகுண்டு 3 கேசரிஸ் பேக். வெடிகுண்டு வெடிப்பதில் நான் வல்லவன், வெடிகுண்டு வெடிப்பதில் இவன் கில்லாடி, வெடிகுண்டு வைப்பதில் இவன் அடிச்சுக்கு ஆள் இல்லை, இவன் தான் வெடிகுண்டு முருகேச. டேய் மறந்துட்டீங்களாடா, நான் வெடிகுண்டு முருகேசன், எனக்கு இன்னொரு பேர் இருக்குடா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரீன் கலர் கீயை தச்சு நடாது என்னாச்சுன்னு தெரியல, லைஃப் திடீர்னு வருது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, இந்த க்ரீன் கலர் கீ கொண்டு போயிட்டு அந்த இங்கே வைக்கணுங்க. ஸோ அந்த காவா எஸ்கேப் யூஸ் பண்ண போகிறோம். ஆண்டவா, காவா எஸ்கேப்புக்கு ஒரு குறைச்செல்லாம் வந்துடக்கூடாது, இப்போ வேண்டி வச்சு போய் என்ன வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது காணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஓகே, ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டானுங்க. அவனுங்க மேலே ஏறி மெதிக்கலான்னு பார்த்தேன், பய போலிங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டு இருக்கானுங்க. சரி, இப்போ இந்த க்ரீன் கலர் கீயை கொண்டு போயிட்டு கீழே வச்சிடலாங்க. சீரோ சீரோ, கோ கோ கோ, லெட்ஸ் கோ. இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நான் யாதா இது, ஓ என்ன சுவிட்சு பிடிக்கிங்க, பட்டே சூப்பே டுன் 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 சூப்பே டுன் 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 சூப்பே பங்கான மயிலே ஸ்ரீபல்லி, ஏட்டா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படி கேட்டீங்கன்னு வச்சோங்களேன், அந்த போர்டு கீ வச்சு தாங்க அந்த டைமண்ட் எடுக்க முடியா? ஐ மெரி ஹாப்பி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வேணும். இதுதான் எங்கே இருந்ததில்ல, இதுதான் எனக்கு ஒரே தலை வந்து கேரராக இருக்குங்க, ஒரே கேரராக வந்து தலையை வந்து பார்த்தீங்கன்னா வலியுது எனக்கு. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, டக்குனு இப்போ என்ன பண்ணலான்னா வந்து போயிட்டு ஒரு வெடிகுண்டு தேடலாம். ஏன்னா வந்து கீழே ஒரு ஸ்பைடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு தள்ளணும். அதுக்கு முன்னாடி இந்த சுவிட்சு போர்டு கீ இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு போய்ட்டு டைமண்ட் எடுத்துருவோம். ஓகேங்களா, எப்போ எவ்வளோ தலைவலி வேலைடா. சரி ஓகே, டக்குன்னு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட், பார்க்க தான் பெருசு பண்ணிட்டா சிறுசு. ஏங்க என்னங்க இன்னைக்கு கவிதையாக வருது வாயிலடா, தம்பி வீடுஜி இப்படியே போடாடே, இப்படியே போடா, உனக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்குடா, உனக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்குடா அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதா.
ஃப்யூச்சர் ஃப்யூச்சருன்றானுங்க, ஆனால் அந்த ஃப்யூச்சர் தான் எங்கே இருக்குன்னு தெரில. சரி, இந்த கீ எங்கே போட்டு அப்படியே வந்து இதை தள்ளி விட்ருவோம். தள்ளி விட்றான். ஆ, இங்கே பாருங்கள், ட அப்படின்ற மாதிரி டைமண்ட் வந்துச்சு. ஐ மெரி ஹாப்பி, ஐ மெரி ஹாப்பி. இப்போ அந்த டைமண்டை கொண்டு போயிட்டு காவாண்டை போட்டுருவோம். இந்த ஒரு டைமண்ட் இருந்துச்சுன்னா நல்லா வாழ்க்கையில் எங்கேயோ செட்டில் இருப்பேன். அந்த டைமண்டை போய் காவலை போட வைக்கிறாங்க பாருங்களேன். இந்த டைமண்ட் இருந்தால் இங்கே போய் யோசிச்சு பாருங்க, இப்போ உங்ககிட்ட இந்த டைமண்ட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு அண்ணே அந்த டைமண்ட் எவ்வளோ நான் செய்யலாமோ அப்படியே உருக்குடியா என்னென்ன சொல்கிறீங்க உண்மையிலே வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வித்துருவோம்ல. ஆனால் இவன் பாருங்களேன் காவலை தூக்கி போடுறோம். கழுகையாக வருது, எனக்கு அழுகையாக வருது. சரி, அவங்க கீழே போட்டலாம். ம், ஓகே. காவலை வந்து டைமண்ட் போட்டாச்சு. அடுத்தது என்ன தேவை? காயின், ஓகேங்களா? அதுக்கு வந்து ஹேண்டில் வேணும். இப்போ நான் என்ன பிளான் பண்ண போகிறேன், அந்த பாபை வச்சு ஒரு விளையாட்டு பண்ண போகிறேன். என்னென்னா வந்து நான் சொன்னேன் தெரியுமா, உன்னை கலக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அது என்னன்றத நீங்களே பாருங்கள். பாப் உனக்கு இருக்குது ஆப், ஓகேங்களா? பாபுக்கு ஆப்பு இருக்குதே. மூணு போண்டாக்கி 10 ரூபாய் கலவிக்கிற நீ, 10 ரூபாய், 3 போண்டா 10 ரூபாய். நீ கொடுக்குற போண்டாயில் மாவத்தாரம் ஒன்றுமே இருக்காது. ஒரு வெடிகுண்டு கச்சிச்சு ஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து அந்த ஸ்பைடருக்கு வச்சுக்கலாம். ஸ்பைடராக சிலந்தையாக தெரில, கீழே தான் ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு ஜீவன் இருக்கும், அதுக்கு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே கடைசிச்சிங்க. அதாங்க அந்த மேட்ரு. என்னடா சொல்கிறீங்களா மேட்ரு அப்படின்னு கேட்குறீங்க. அதாங்க மேட்ரு. இந்த பாருங்கள் என்ன போட்டிருக்கு, நீங்களே பச்சு பாருங்களா. ராட்டு பாய்சன், அது வந்து எலி மருந்து. அந்த பாபுக்கு வைக்க போகிறது எலி மருந்துடா. டேய், பட்டாசில் வச்ச நினச்சியாடா பாமை, பட்டாசில் வைக்கல, நீ குடிக்கிற காப்பியில் வச்ச. ஹவி சுபி ஹோ சுபி ஹவி சுபி ஹோ சுபி ஹவி சுபி ஹோ சுபி ஹோ ஹோ. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வெடிகுண்டை கொண்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து என்னடா பண்ணாங்க பாருங்களேன் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு ஏதோ ஒரு காதலியை பார்க்குற மாதிரி. என் காதலிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் பாருங்களேன். டேய், ஸோ உங்களெல்லாம் பார்த்தா சத்தியமாக நீ சிரிப்பாக வருது, எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு தானே வலியுது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், இந்த காயின் எடுக்கணும்னா வந்து இந்த மேலே வந்து லிவர் சுற்றி விடணும் ஃப்ரெண்ட். அதுதான் இப்போ நானும் பார்க்குறேன், அந்த லிவர் தான் கிடைக்க மாட்டேது. சரி, இப்போ அந்த இளநீ வரக்கலாம். இங்கே தானே இருக்கான் இளநீ. எளநீ வா, எளநீ அப்போ வருவான். ஏ காதலியே என் காதலியே, இவன் நினச்சிட்டு இருப்பான் நம்ம லவ்வர் வந்துட்டாங்க போல அப்படின்ட்டு. லவ்வரெல்லாம் கௌரவம்ல போனாங்கிட்டு. இடியாட்டிக்கு ஃப்ளோ, லவ்வர் கேட்குதா உனக்கு? லவ்வர் உடம்புல பவரே இல்லாத உனக்கு லவ்வர் வச்சு என்னடா பண்ண போற? ஐயோ, ஒன்றும் ஃப்ரெண்ட், நான் சொன்னதை மறந்துடுங்க. இப்போ வந்து இதை திறந்து விட்டு அப்படியே நம்ம கீழே போகலாம் ஃப்ரெண்ட். சரி சரி, கமான் கமான். ஓகே, இப்போ கீழே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வெடிகுண்டு எடுத்து அந்த பூச்சை சாவடிக்க போகிறேன். நீ ஏண்டா இப்படி பண்ணுற வீட்டுஜி, உனக்கு வந்து மனசாட்சி இல்லாத வேண்டாம், ஒரு பூச்சை போய் சாவடிக்கிறடா அப்படின்னு கேட்குறீங்க. அது பூச்சானா? அது பூச்சா இருக்கு, காவிக்கிற பார்க்கதான் பூச்சி. அதை பார்த்த நீங்களே வந்து கொல்லுங்க கொல்லுங்க, விடாதீங்க, போடுங்க, அவன் ஒரு ஆபத்தானும் இருக்கும், அவன் வந்து நாட்டுக்கு தேவையில்லாதவன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்களேன். ஏன்னா அந்த மாதிரி இருப்பாங்க அவன், அந்த மாதிரி அவன் வந்து வேற ஆளே வேற மாதிரி இருப்பாப்புல. நீங்க வேணா பாருங்களேன், இப்ப உங்களை போய் காமிக்கிறேன். ஓகே, இந்த லிப்ட் மேல வந்தோடனே அப்படியே கீழே போயிட வேண்டியதான். ஓகே, இப்ப கீழே வந்தாச்சு. இப்ப வரும் பாருங்க அந்த பூச்சி. இப்போ பாருங்க, பூச்சாடா இது, பூச்சாடா மனசாட்சி இருக்குதாடா உங்களுக்குலாம், மனசாட்சி இருக்குதாடா பூச்சிட்டு இதை போயிட்டு பூச்சா இதா இடியாட்டி. சாரி ஃப்ரெண்ட், கொஞ்சம் ஆவேசப்பட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் இதை போய் பூச்சின்னா கோவம் இருக்குதுங்க. இது பூச்சாடா இதா, இது ரொம்ப ஒரு ஆபத்தர் மிருகங்க, இது ஏதோ பூச்சி வேஷத்தில் இருக்கு. ஆ, இப்போ நான் வெடிகுண்டு போட்டேன், அப்படியே மேலே போகிறேன். இப்போ பாருங்க, பூச்சி கதை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து யாருமே உலக வரலாற்றிலே யாரும் காமிக்காத இடத்த உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து போகணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அங்கே போக போகிறேன். எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சி அப்படி எங்கே தான் வருது அப்படின்னு பார்ப்போம். ஏ என்னடா போது, உண்மையே உள்ளே போக முடியுதுங்க? ஏய் ஜோக்கிங்க, ஏங்க என்னங்க எங்கேருந்து வருதா? ஓகே ஓகே, பரவாயில்ல, இந்த இடத்த வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் காமிச்சிருக்கேன். ஸோ ப்ரோப்ளே தமிழ்நாடு அப்படின்றத ஒன்றுத்துக்கினேன். ஓகேங்களா, என்ன இங்கே பாருங்க, காலங்கள் மாறலாம். இங்கே சொல்லுங்க தெரியுமா, அந்த வசந்தங்கம் ஆடில் வருமே, காலங்கள் மாறலாம் ஆனால் வசந்தங்கம் மாறாது அப்படின்ற மாதிரி. என்ன வருஷம், எத்தனை வருஷம் வேணால் ஆகலாம், அப்புறம் வந்து எத்தனை கேம் ஆனாலும் வரலாம், ஆனால் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு ஆர்ஆர் கேம்னா விடிஜி தான் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட். வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட். ஓகேரா, ட்ரா 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 ட்ரா, என்னடா இது திருப்பி கோழி குரல்லாம் வருது. சரி, இப்போ மேலே ஏறிட்டு இதை வச்சுட்டு அந்த மூணாவது எடுத்துடலாங்க. மூணாவதுன்னா அந்த காயின், வேறு ஒன்றும் கிடையாது. ஹா, இப்போ வந்திருப்பானுங்க, முழிச்சிருப்பானுங்க.
ஏய் நம்ம மேலே வெடிகுண்டு போட்டான்டா, அவனை விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாபும் கப்பும் அவனுக்கு வேறு என்ன டென்ஷனில் இருக்க போகிறான்னு தெரியலையே. டேய் பாப் கப் என்ன அங்கே போகிற பாருங்க, போட்டால் போகிற பாருங்க, மூணு போண்டா 10 ரூபாய், மூணு போண்டா 10 ரூபாய் அப்படின்னு விற்றுட்டு போகிறான். நீங்கள் யாருமே இல்லைடா புரிஞ்சுக்கோங்கடா, என்ன தவிர யாருமே இல்லைடா, மூணு போண்டா 10 ரூபாய்க்காரன் விற்கிறாங்க. அவனடா ஒரு இளநி 30 ரூபான்றான், மண்டையில் வந்து மூணு இளநியை வந்து தோங்க விட்டு போயிட்டு இருக்கான். மூணு இளநியை வச்சுட்டு அண்ணே என்னையை வாங்கிக்கோனே, அண்ணே என்னையை வாங்கிக்கோனேன்றான். யாருக்கிட்ட தான் பேசுகிறானுங்கன்னு தெரில. ஒருவேளை ஏதாவது பைத்தியம் கேச்சே போயிட்டாங்களா? சரி ஓகே, அவன் அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். இங்கே பாவம் பார்க்குறான், என் காதலியே என் காதலி அப்படின்னு சொல்லி பாப் பார்த்துட்டு இருக்கான். டேய் ஃபனி கைஸ். ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, வந்து டக்குன்னு வந்து கீழே போயிட்டு இந்த லிவரை வச்சு சுற்றி விட்ருவோம். ஓ ஏங்க அவனுக்கு பார்க்குறானுங்க, சொட்டை மொட்டையே என்ன வீட்டுக்கு வரல, அவனுக்கு எங்கே இருக்கானுங்கன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தாங்க இருக்கும், சொட்டையும் மொட்டையும் வெயிட் பண்ணுறானுங்க. ஆனால் சொட்டையும் ரொம்ப நேரமாக காணும், மொட்டையும் காணும், என்னன்னா அவனுக்கு அவனுக்கு இல்லாமல் டைம் பஸ் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் உண்மைதாங்க அது லைட்டாக, அவனுக்கு என்ன டைம் பாஸ் ஆகும், ஏன்னா வந்து பாப் வந்து மொட்டையை மண்டையை போட்டு அடிச்சிட்டு இருப்பான், அப்புறம் கப்பு வந்து சொட்டையில் இருக்க முடி பிடிச்சி பிச்சுட்டு இருப்பான். இதுவே அவனுக்கு ஒரு பெரிய டைம் பாஸ் தானே. ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அந்த டோரை உடைக்கணுங்க ஓகேங்களா. ஸோ கீழே இருக்க டோரை உடைக்கணும்னா வெடிகுண்டு தேவை, அதுதான் இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. சரி வெடிகுண்டு கிடைக்கலாம்னா நம்ம வேறு எஸ்கேப் தான் பண்ணிவிடணும். நான் இங்கே ஒரு ப்ளூ கலர் கீ பார்த்தேன், இல்லைனா நம்ம டாப்பு ரூஃப் டாப் எஸ்கேப் பண்ணிடலாம் ஓகேங்களா. சரி இப்போ நம்ம வந்து மூணாவது பொருள் எடுத்தாச்சு. ஐ கட் இட் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கைனு, இதை கொண்டு போயிடுவோம். சரி ஆனா என்னன்னா திடீர் இருக்கானுங்க பாருங்களா, மோனலிசா பெயிண்டிங் ஆட்டையை போட்டிருக்கானுங்க, கோல்டு காயின் ஆட்டையை போட்டு வச்சிருக்கானுங்க, டைமண்ட் ஆட்டையை போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த மூணு பொருளை வந்து இவனுக்கு மியூசியம் வந்து ஆட்டையை போட்டிருக்கானுங்க. டே போய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லி நினைச்சோங்களேன், இந்த கேம் முடிஞ்சோடனே அவங்களே போட்டிருப்பாங்க பாருங்களேன். அதாவது வந்து இந்த பாபு கப்பு வந்து இவனுக்கு உண்மையிலே திருட்டு பசங்க தான். ஏங்க நான் வந்து இப்போ ரொம்ப நேரமாக தேட்டேங்க, எனக்கு அந்த வெடிகுண்டு கிடைக்கல. ஸோ இதை நான் சொல்ல ரைட் பண்ணுங்க. பாபு கப் வந்து உண்மையிலே ஓ விஷம் குடிச்சு செத்துட்டாங்க, விஷம் குடித்து செத்துட்டாயே என் பாபு. நான் சொன்னல நானே, நான் மோசமான ஆளு, என்கிட்டலாம் வச்சிக்காதீங்கடா, ப்ரோ பிளேயரான்றேன் சிரிக்கிறானு. என்னடா ப்ரோ பிளேயர், ஐயோ காமெடி பண்ணாதான், என்னடா ப்ரோ பிளேயர் அப்படின்னு நானுங்க. ஐயோ அவன் நிலைமையை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து ரூஃப் டாப் எஸ்கேப் தான் ஃப்ரெண்ட் பண்ண போகிறேன். சிரிப்புங்கண்ணா அந்த பாபு சமா, ஏய் உன்னாலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா, நாங்கள் கில்லிடா அப்படின்னா. இப்போ எலி மருந்தை குடிச்சிட்டு செத்துட்டியடா. இப்போ பாபு இப்போ வந்து கப்பு போடுவான், என்னை விட்டு பிரிந்துட்டா என் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கானா பசங்களை பாடுவாங்களா அந்த பாட்டு பாட்டுருப்பான். அவன் வர பாருங்களா, வட்டி 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 அப்படியே நீ என்ன பண்ணுற அந்த கப்பு, உன் இளநி ஏற்றி நீயே உன் மண்டையில் போட்டு மயக்கம் போட்டு ஊந்துடா பைத்தியாரா பையில, நீ இருக்கிறதும் ஒன்று இல்லாததும் ஒன்று, இடியாட்டி ஃப்ளோ. ஓகே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு முக்கியமான பொருளை கொண்டு வந்துடலாம். நான் ரூஃப் டாப் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறேன், டவுட்டே இல்லை. ஏன்னா நான் ஓப்பனே பண்ணிட்டேன், நான் ரொம்ப நேரம் தேனங்கண்ணே வெடிகுண்டு கிடைக்கலங்கனால ஒன்றும் பண்ண முடியலங்க, என் குடும்ப சூழ்நிலை அப்படிங்க. புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட், வேறு வழி இல்லைங்க ஃப்ரெண்ட். சரி டக்குன்னு வந்து போயிட்டு ஐயோ தொண்டவர் சிக்குதா. சரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எஸ்கேப் பண்ணிடலாம். கமான் டுன் எங்கடாவன், ஹேய் எல்னி வேற அடி மேன், ஏய் வேற அடி, ஒரு எல்னி குத்துறாடே, நான் வரேன் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம், எல்னி குத்துனா குச்சினே போவேன், தரானா பாருங்களா கஞ்ச பையன். சரி ஓகே நம்ம வந்து கிளம்பிடலாம், பை 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 பை. ஐயோ அந்த எலி மருந்து குச்சி அந்த பாப் வர என்ன பண்ணுறான்னு தெரில, பார்க்குறான் அட எலி மருந்துக்கு பிறந்தவனே, ஏன்டா காஃபியை குச்சா அப்படின்னு சொல்லிட்டு கப் அடிக்கிறான். ஐயோ காஃபி குடிக்க மாட்டேன் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விட்டான். நீ காஃபி குடிக்கலனா நான் அவனை பிடிச்சிருப்பேன்டா. அங்கே பாருங்கள் போட்டிருப்பாருங்க, 3 valuable ஐட்டம்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் டு மியூசியம் ஓகேங்களா. அவன் உண்மையிலே மியூசியம் வந்து ஆட்டி போட்டிருக்கானுங்க. ஸோ அதை நம்ம வந்து மீட்டு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆல்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா வீடியோட நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும் ஓகேங்க. ஸோ நாளைக்கு என்ன கேமில் போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். மறக்காமல் பாபு சங்கம் கப்பு சங்கம் அடிச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, கமெண்ட்லாம் பிச்சுக்கோங்க ஓகேங்களா. பாய்.